புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான காசு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காசு சம்பந்தமான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த முத்ரா பேங்க் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம் 2015 நம்ம மத்திய அரசுனால கொண்டு வரப்பட்டது. ஆனா அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியல. இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில் பண்றவங்க, அதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்றவங்களுக்காக தான் இந்த லோன் ஸ்கீமே வந்து கவர்மெண்ட் வந்து அமலாக்கம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 2,00,000 கோடி வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல இருந்து எல்லாத்துக்கும் லோன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல மொத்தம் வந்து 3 ஸ்கீமா வந்து இதை பிரிக்கிறாங்க. இந்த முத்ரா பேங்க் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ல 3 பிரிவுகள் இருக்கு. அந்த 3 பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சிசு, தருண், கிஷோர் அப்படின்னு சொல்லி 3 பிரிவா பிரிக்கிறாங்க. இந்த சிசு அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க, அதனுடைய டீடைல்ஸ், அதனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், சோ இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் எல்லாம் பேங்க்ல கேட்பாங்க. சோ இதுக்கு வந்து மத்தபடி நீங்க வேற ஏதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கணுமான்னு கேட்டா எந்த ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸுமே இதுக்கு தேவையில்லை. இதுல 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து லோன் வாங்கலாம். இதை வந்து முழுக்க முழுக்க நான் கட்டாம இருக்க முடியுமா, அப்படி கிடையாது. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ முத்ரா பேங்க் அப்படிங்கிறது தனியா போய் ஒரு பேங்காக வந்து வச்சிருக்கவங்களா மாட்டாங்க, எல்லா பேங்க்லயுமே நீங்க லோன் வாங்கலாம். பட் லோன் வாங்குறப்பயே வந்து முத்ரா ஸ்கீம்னு சொல்லி தனியா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை நீங்க பர்டிகுலரா கேட்டு அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த லோனை வந்து அடைக்க முடியும். இந்த முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் தான், அதனால வந்து இதுல வட்டி இல்லாம இருக்கும் அப்படி கிடையாது, வட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்கீம் வந்து தருண். இந்த தருண் அப்படிங்கறதுல நீங்க 1,00,000 ரூபாய்க்கு மேல 10,00,000 ரூபாய்க்கு உள்ளுக்குள்ள உங்களால லோன் வாங்க முடியும். சோ இந்த லோன் அமௌண்ட் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க பான் கார்டு, உங்களோட ஆதார் அட்ரஸ் இதெல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி மேபி கேட்டாலும் கேட்கலாம், பட் கம்பல்சரி உங்களுடைய பிசினஸ் பிளான் ஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட நீங்க சொல்லியே ஆகணும். அண்ட் 3வது ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஷோர் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம். இதுல 10,00,000 ரூபாய்க்கு மேல இருந்து 20,00,000 ரூபாய்க்கு உள்ளுக்குள்ள வரைக்கும் உங்களால லோன் வாங்க முடியும். பட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன பண்றது இல்ல அப்படின்னா வெளியில பெரிய அளவுல தெரியப்படுறது இல்ல. இதுல குறிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் வருஷத்துல பட்ஜெட் ஒதுக்குனதுல 2,40,000 கோடி இந்த ஸ்கீம் மூலமா நிறைய பேருக்கு சிறு தொழில் பண்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. பட் இந்த ஸ்கீம்ஸ் வெளியே தெரியாதனால அதுல அதிகமான நபர்கள் வந்து வாங்குறது கிடையாது. சோ இந்த ஸ்கீம் மூலமா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% உங்களுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நீங்க அடுத்த இருக்க பேங்க்ல போய் தொழில் பண்றதுக்காக நீங்க வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த பேங்க் உடைய மேனேஜர்கிட்ட போய் இந்த முத்ரா ஸ்கீம் பத்தி கேட்டு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. சோ நன்றி, வணக்கம்.